செல்லுமே, உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நாட்கள் முடிந்து உன் வாழ்க்கையில் புதிய பக்கமானது திறக்கப் போகிறது. ஒரு பக்கத்தையே படித்து கொண்டே இருக்கிறாய், மறுபக்கத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் குழம்பி தவிக்கிறாய். நான் தான் உன் மறுபக்கத்தை காட்ட வேண்டும், அதற்காகத்தான் நீயும் பொறுமையாக இருக்கிறாய். இவ்வளவு பெரிய புத்தகமாக இருந்தாலும் அது மறுபக்கத்தை திருப்பித்தான் ஆக வேண்டும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதை விட்டு நகர்ந்து சென்று அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டே இருந்தால், உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டே இருந்தால் தானாகவே நல்லது நடக்கும். நடந்ததை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் என் பாதங்களை நமஸ்கரித்துவிட்டு உன் கடமையில் கவனம் செலுத்த உனக்கு நல்லதை மட்டுமே நடத்துவேன். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமை அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கவலைப்படக்கூடாது. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம், ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை மறக்காதே. பல நாட்களாக என்னிடம் ஒன்றை கேட்கிறாய், என் காலதாமதம் ஏற்படுத்துகிறார் என்று கோபத்தில் இருக்கிறார். ஆனால் என் தங்கமே, நீ கனவில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது. என் வாக்கின் மீது நம்பிக்கை கொள். ஆசைப்பட்டதை உனக்கு நான் வரமாக கொடுக்கப் போகிறேன். மனநிலையை மாற்றிக்கொள். உன்னுடைய கலக்கமான மனதை ஆறுதல் படுத்திக்கொள். எல்லாம் காலப்போக்கில் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும், எல்லாமே உன்னால் மாற்ற முடியும். யாரும் உனக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்றெல்லாம் அவசியம் கிடையாது. ஏனென்றால் நீ மற்றவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறாய். ஆறுதலாக யாரும் எந்த வார்த்தையும் செல்லவில்லை என்று மட்டும் நினைக்காதே. எல்லாம் காலப்போக்கில் மாறும் என்ற நம்பிக்கையுடன் இரு. யாரும் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. கடவுள் ஒருவன் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையானது எல்லாம் நிலையிலும் எப்படியாவது மாறிவிடும். சந்தோஷமாக இரு. இப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.